வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் டாக்டர் பீட்டர்சன். இந்த வீடியோவில் ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய 5 சிறந்த உணவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அத்திப்பழம். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ மற்றும் ஜிங்க் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகமாக்குது, டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. நெக்ஸ்ட்டு திராட்சை பழம். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ளாவனாய்ட்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விருப்பத்தன்மை குறைபாட்டு பிரச்சனையும் சரி பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் விந்தணுக்களோட உற்பத்தியை அதிகமாக்குது. நெக்ஸ்ட் பாதாம். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ மற்றும் ஜிங்க் அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் இ பார்த்திங்கன்னா விந்தணு உற்பத்திக்கு தேவையான ஹார்மோன்ஸை அதிகமாக்கி கொடுக்குது. நெக்ஸ்ட் மாதுளை. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி மற்றும் கே அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா டெஸ்ட்ரோஷன் ஹார்மோன் அதிகமாக்குது, அது மட்டும் இல்லாமல் விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் விந்தணுக்களில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை சரி பண்ணுது. நெக்ஸ்ட்டு அஸ்வகந்தா. இதில் பார்த்திங்கன்னா அல்கலைட்ஸ், லாக்டோன், சாப்போனின் போன்ற பொருட்கள் அதிகம் அளவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த அஸ்வகந்தா பார்த்திங்கன்னா டெஸ்ட்ரோஷன் ஹார்மோன் வந்து அதிகமாக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெர்ம் கவுண்டையும் அதிகமாக்குது. இந்த மாதிரி விந்து உற்பத்தி அதிகமாகக்கூடிய நிறைய ஆயுர்வேத மற்றும் சித்த மருந்துகள் இருக்குது. அது உங்கள் மருத்துவரோட ஆலோசனை பேரில் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த மெடிசின்ஸோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.